ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லி அல்டிமேட் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஃபைட்டர் டேங்க் எப்படி செட் பண்ணுறதுனா லோ காஸ்ட்டில். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு லிக்கர் பாட்டில் தான். அதை இப்படி கட் பண்ணி எப்படி இப்படி ஃபைட்டர் போட்டு செட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேங்க் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் தேவைப்படும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய இரும்பு கடையிலே இருக்கும். அது 2 ரூபா தான். இது இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க, பிளாக் கலர் இன்சுலேஷன் டேப்பு. அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஒட்டுவோம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம கோடு போடணுமோ அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக ஒட்டி வச்சுக்கணும். ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கட்டர் இது, இந்த கிளாஸ் கட்டர் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி கோடு போடுறதில் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. லைட் ரொம்ப பேனாக பிடிக்கிற மாதிரி பிடிங்க. பிடிச்சிட்டு ஜஸ்ட் இப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கோடு போடுறோம். ரொம்ப பொறுமையாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. போட்டதுக்கப்புறமா இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லைனு லைட்டாக கிளாஸ்க்கில் கோடு விழுந்திருக்கும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த நம்ம கட்டில் கட் பண்ண லைட்டாக கோடு தெரியும். அந்த லைட்டாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, லைட்டாக பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஒரு கேனில் பற்ற வச்சுக்கோங்க. பக்கத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாட்டிலை வந்து இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இதை ஸ்லோவாக அப்படியே சுற்றிட்டே இருக்கணும். இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு இது இப்போ சுற்றிட்டே இருக்கும்போது லைட்டாக டிக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும், அது வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணிட்டே தான் இருக்கணும். இதுக்கு வந்து பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பாட்டில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கை வச்சாலே தெரியும் நல்லா சுடும். அந்த மாதிரி இப்போ நம்ம சுற்றிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு இது அப்படியே அந்த ஹீட்டோட என்ன பண்ணோன்னா கிளாஸை உள்ளே வச்சுடும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக வந்து கட்டாகி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கருப்பாக இருக்கிறது, சைடில் கருப்பாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணதுக்கப்புறமா இந்த பிளாக் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சாதாரண விம்பார் தொட்டுக்குங்க. இந்த எழுத்தெல்லாம் அழிக்கணும்னா கூடியும் சாதாரண விம்பார் போதும். அதை வச்சு நல்லா தேய்ங்க. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த எழுத்தெல்லாம் பார்த்தீங்களா போயிடுச்சா, இந்த பெயிண்ட்டில் எழுதுனது எல்லாமே வந்து போயிடும். இந்த லேபிளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னாலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டில் மாதிரி சரக்கு பாட்டில் மாதிரி தெரியாது, ஒரு ஒயின் கிளாஸ் மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்திருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைட்டர் விட போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் கொஞ்சம் போட்டுக்குங்க. ஏன்னா கீழே எப்போதுமே ஒயிட் போட்டிங்கன்னா அதில் மேலே வந்து ப்ளூ கலரோ இல்லை ரெட் கலரோ மீன் விடும்போது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்காக தான் இதுக்கு வந்து வாட்டர் பார்த்திங்க அப்படின்னாக்க மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் எடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் அடிக்காது, ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அக்வரியம் ஷாப் தானே வச்சுருக்கோம், அதனால் ஃபைட்டரை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கீழே ஒயிட் ஸ்டோனுக்கும் அதுக்கும் இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிளாசிக்காக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபைட்டர் அக்வாரியம் டேங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரூபாய். மற்றபடிக்கு நம்மளோட மைண்டு ஒர்க்கு தான். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு போல் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பக்கத்தில் வைப்போம். இப்போ ரெண்டு மீன் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஃபைட்டர் பக்கத்தில் வைக்கும்போது அதோட விங்ஸை விரிக்கும் போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட ஃபைட்டர் அக்வாரியம் டேங்க் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம